நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இரு எண்கள் 5:6 என்ற விகிதத்தில் உள்ளன. அவைகளில் ஒவ்வொன்றிலும் முறையே 8 கடித்தால் அவற்றின் விகிதம் 4:5 என மாறுகிறது. எனில் அந்த எண்களை காண்க. 9th நியூ புக்ல கேட்டிருக்காங்க, அடிக்கடி TNPSC ல கேட்கக்கூடிய சம்மும் கூட. இதுல ஒண்ணுமே கிடையாதுங்க. இங்க 5:6 கொடுத்துருக்காங்களா, இங்க 4:5 கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே கழிச்சுங்க. 5:6, 4:5 சரிங்களா. ஜஸ்ட் எப்படி கழிக்கணும்னா இப்படி கழிக்கணும். 5, 4 கழிங்க, 1 கிடைக்கும். 6, 5 கழிங்க, 1 கிடைக்கும். இந்த மாதிரி 1, 1 வந்துட்டாவே இங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்களா. இந்த 8 எடுத்துட்டு போயிட்டு 5 கூடியும் 6 கூடியும் பெருகுங்க. 5, 8, 40 கிடைக்கும். அதே மாதிரி 6, 8, 48 கிடைக்கும். அப்ப ஆன்சர் 40, 48 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இதே மாதிரி வரக்கூடிய TNPSC குரூப் 1 எக்ஸாம்லயும் டெட் எக்ஸாம்லயும் க்வெஸ்சன் படிச்சு அடுத்த செகண்டே ஆன்சர் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. ஏன்னா இது மின்னல் வேக கணித டெஸ்ட் பேட்ச் 2022. 495 கணக்குகள் எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாம மின்னல் வேகத்துல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வயது கணக்குகளை 13 to 18 சம்மு பார்க்க போறோம். ஆல்ரெடி 1 to 12 சம்மு வந்து 2 கிளாஸா பார்த்துருக்கோம். அதற்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எண்டில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, அப்பதான் இந்த கிளாஸ் தெளிவாகவே புரியும். இன்னைக்கான கிளாஸுக்கான ஆன்லைன் டெஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட்னே கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க. வயது கணக்குகள்லாம் க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் மட்டும்தான் உங்களால ஈஸியா போட முடியும் சரிங்களா. ரைட், ஃபர்ஸ்ட் சம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகள் விகிதம் 6:1. 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் 7:2 எனில் மகனின் தற்போதைய வயதை காண்க. 1999 TNPSC கேட்டிருக்காங்க. அட் எங்கப்பா ஆதிகாலத்து க்வெஸ்சன் சொல்லாதீங்க, பட் இந்த ஒரு மாடல் தான். இந்த மாதிரி மாடல் நிறைய கேட்கறாங்க TNPSC சரிங்களா. முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஹால் கிட்ட செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். சரிப்பா, இதுல தந்தை மகன் தெளிவா சொல்லிட்டாங்க, நம்ம என்ன பண்ணலாம், இங்க ஃபாதர் சன் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. கொஞ்சம் தள்ளியை வச்சுக்கிறேன், ஃபாதர் அப்புறம் சன். ரைட், என்ன சொல்றாங்க, தற்போது வயதுகள் விகிதம் 6:1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க நான் தற்போதுன்னு வச்சுக்கிறேன், 6:1 அப்படின்னு எழுதிக்கிறேன் சரிங்களா. ரைட், அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்றாங்கன்னா, 5 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்றாங்க. இங்க 5 வச்சுக்கோ, பின்புன்றது இப்படி எழுதிக்கிறேன் சரிங்களா. ரைட், 5 வருடங்களுக்கு பின்பு அவர்களுடைய வயதுகளோட விகிதம் 7:2 அப்படின்னு தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல 7:2 அப்படின்னு எழுதிக்கிறேன் சரிங்களா. உங்களுக்கு முதல் நாள் கிளாஸ் இந்த வயது கணக்கு முதல் நாள் கிளாஸ் தெளிவா சொல்லியிருப்பேன். இந்த ரூல் வந்து பாத்தீங்கன்னா 2:1 2:1 இருந்தாவே இந்த ஷார்ட்கட் 100% ஷூட்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கரெக்டா. ஸோ அதே மாதிரி 2:1 இருக்கு. முதல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், இப்போ தான் நீங்கள் இந்த கிளாஸ் பார்க்குறீங்கன்னா முதல் நாள் கிளாஸ் பார்த்துட்டு வந்துடுங்க வயது கணக்குகளில் சரிங்களா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் எண்டில் கொடுத்துருக்கேன். ரைட், இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இப்படி கழிச்சுக்கணுங்க. எப்படி 6, 7 கழிக்கணும், 1, 2 கழிக்கணும் சரிங்களா. ஸோ நான் அதை கழிச்சிடுறேன், கழிச்சு பிக்கியில் போட்டுக்கலாமா. 6, 7 போனால் 1 வரும், மைனஸ்லாம் தேவையில்லை சரிங்களா. அதே மாதிரி 1, 2 போச்சுன்னா 1 வரும் சரிங்களா. ஸோ இங்கே வரக்கூடிய மதிப்பு சமமா இருக்கணும் சரிங்களா. சமமா இருந்தா கரெக்ட், சமமா இல்லனா சமப்படுத்தணும், அது வேற ஒரு ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப் நம்ம பின்னாடி வரக்கூடிய சம்ல பார்க்கலாம். இதுல கரெக்டாவே வந்துருச்சு. அப்ப இங்க என்ன நம்பர் வந்திருக்கு, 1 வந்திருக்கா, அந்த 1 இங்க எழுதிக்கங்க. 1 பங்கு அப்படின்றது ஒரு பங்குன்னு வச்சுங்க, 2 வந்தா 2 பங்கு, 4 வந்தா 4 பங்குன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. 1 பங்குன்றது இங்க என்ன வேல்யூ க்வெஸ்சன்ல கொடுத்துருக்கானோ அதாங்க சரிங்களா. அப்போ 1 பங்குன்றது 5, புரியுதுங்களா. ரைட், அவ்வளோதான், சரியா போச்சு. அப்போ 1 பங்கு 5னா க்வெஸ்சனில் என்ன இப்போ கேட்டிருக்காங்க, மகனின் தற்போதைய வயது. நான் ரெண்டுமே கண்டுபிடிக்கிற வாங்க. ஸோ இப்போ பாருங்க, நல்லா கவனிங்களேன். இப்போ தற்போது தருகுது, அதாவது அப்பா கிட்ட 6 பீஸு கேக் இருக்குது, மகன் கிட்ட 1 பீஸு கேக் இருக்குது. நம்ம 1 பீஸோட விலை வந்து 5 ரூபா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. அப்படின்னும் போது மகன் கிட்ட 1 பீஸ் இருக்கா, அப்போ 1 பீஸ்னா 1 5 5 அப்படின்னு வரும். அதே மாதிரி அப்பா கிட்ட 6 பீஸ் இருக்குது, 1 பீஸ் 5 ரூபானா 6 5
30 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அப்போ அப்பாவுக்கு 30 வயசு, மகனுக்கு 5 வயசு, அதுதான் ஆன்சரு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, மகனோட வயசு மட்டும் தான் கேட்டிருக்காங்க, ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டேன். எப்பவுமே இந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிருங்க. சரிங்களா? ஸோ அப்போ மகனோட வயசு தான் கேட்டிருக்காங்க, 5 ஆண்டுகள், ஆப்ஷன் டி தான் சரியான விடை. தெளிவாக புரியுதா பாருங்க. இதில் என்ன மாதிரி டூ ஃபைண்டில் கேட்கலான்னா, இப்போ மகனோட வயசு கேட்கலாம், தந்தையோட வயசு கேட்கலாம், ரெண்டு பேரோட கூடுதல் என்னன்னு கேட்பாங்க, ரெண்டு பேரோட வித்தியாசம் என்னன்னு கேட்பாங்க. இப்போ இந்த நாலுத்துக்குமே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் இந்த மெத்தேடில். புரியுதுங்களா? ஏன்னா இப்போ அப்பா வயசு தெரிஞ்சு போச்சு, மகன் வயசு தெரிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கு கூடுதல்னா ரெண்டுத்துக்கு கூட்டுக்கு போகிறீங்க, 30 ஆகட்டும், 5 கூட்டணும், 35 வந்துடும். அதே வந்து டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் கேட்டாங்கன்னா 30 5 கழிச்சுக்கு போகிறீங்க, அவ்வளோதான், 25 சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். தெளிவாக புரியுதா? ரைட், அடுத்த கேள்வி பார்க்கலாம். வாங்க, அடுத்த கேள்வி என்னென்னா, ஒரு மாடல் க்வெஸ்சன் தான். ரவி மற்றும் ராஜாவின் வயதுகளின் விகிதம் 5:12. 6 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் 8:15 எனில், தற்போது அவர்களின் அவர்களுடைய வயதுகளுடைய இடையே வயது வித்தியாசம் என்ன? அடடா என்னடா இது, எதுதோ வருது. சரி, தற்போது அவங்களுடைய வயதுகளின் வித்தியாசம் என்ன அப்படின்னு 2 கேட்டிருக்காங்க. புரியுதா க்வெஸ்சனு? ரைட், இப்போ ராஜா ரவின்னு கொடுத்துருக்காங்க, அதை முதல்ல நம்ம இங்கே எழுதிக்கலாம். இங்கே ராஜா அப்படின்னு எழுதியிருக்க, இங்கே ரவி கரெக்டாக இருங்க, மாற்றி எழுதிட்டா. சரி ஓகே, ஃபஸ்ட்டு ரவி, அடுத்தது ராஜா. சரிங்களா? ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய தற்போது வயது 5:12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறுபடி நான் தெளிவாக சொல்கிறேன், தற்போதுக்கு தற்போதுன்னு சொன்னால் ஓகே, சொல்லலைனா கூட அதான் தற்போது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எதுவுமே சொல்லலை, 5:12 என்ன அப்படின்னு கேட்டால் அதான் தற்போதுன்னு அர்த்தம். நான் ஜென்ரலாக உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன். உங்ககிட்ட வந்து எப்போ உங்கள் வயசு என்னப்பா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எப்படி கரெக்டாக சொல்ல போகிறதில்லை, ஐநோ, பட் இருந்தாலும் கேட்குறேன், உங்கள் வயசு என்னப்பா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ என்ன வயசோ அதை எனக்கு சொல்லுவீங்க. 5 முன்னாடி கேட்குறீங்களா, 5 பிறகு கேட்குறீங்களா அப்படின்னா கேட்போம். கரெக்டாக புரியுதா? அதே மாதிரி தான். ஸோ இதில் வந்து தற்போதுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, எதுவுமே சொல்லணும்னா அது தற்போதுன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட், புரிஞ்சிருச்சா? ஓகே, அப்போ இங்கே தற்போதுன்னு ஃபுல்லாக பண்ணிக்கிறோம்பா. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், 5:12 அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே 5:12 எழுதிக்கிறேன். ஓகேங்களா? தெளிவாயிடுச்சா? ரைட், அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, 6 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே இடத்துல 6 ஃபுல்லாக பண்ணிப்போம், பிறகுன்னு சொல்கிறாங்க, நான் பின்புன்னு போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? ரைட், ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, நல்ல கவனிங்க, 6 வருடங்களுக்கு பிறகு அவர்களுடைய வயதுகளின் விகிதம் வந்து 8:15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல 8:15 ஃபுல்லப் பண்ணிக்கிட்டேன். புரியுதா? ரைட், அவ்வளோதான், அவ்வளோதான். இப்போ என்ன கேட்குறாங்க, டூ ஃபைண்டை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். சரிங்களா? இப்போ நான் 2 போகல, எனக்கு என்னென்னா 2:1 கிடச்சாச்சு. 2:1 கிடச்சிட்டாவே இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இப்படி ஒரு கோடு போட்டுங்க, போட போட்டுக்கிட்டு இதுக்கு இதாக கூட கழிங்க. அதாவது 5:8 கழிங்க, 12:15 கழிங்க. சரிங்களா? ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. சரிங்களா? அப்போது 5:8 கழிச்ச என்ன வரும், 3 வரும், மைனஸ்லாம் தேவையில்லை. சரிங்களா? அப்போ நம்ம இங்கே 3 போட்டுக்கிட்டேன், ரேஷியோ வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து 12:15 போச்சுன்னா எவ்வளோ வரும், அதுவும் 3 வரும். அடாடாடாடா, ஸோ இங்கே வரக்கூடிய மதிப்பு, கழித்து வரக்கூடிய மதிப்பு சமமாக இருக்கணும். ஸோ சமமாக இருந்தால் கரெக்டு, இல்லைன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பு செய்யணும். பட் இங்கே கரெக்டாக இருக்குது, அதனால் அடுத்த ஸ்டெப்பை பற்றி நம்ம பிறகு யோசிப்போம். சரிங்களா? ரைட், அப்போ இங்கே சமமாக வந்துருச்சு, இங்கே என்ன மதிப்பு வந்திருக்கு, 3 வந்திருக்கு. அந்த 3 இங்கே எப்படி எழுதணும், 3 அப்படின்னு எழுதிக்குங்க. சரிங்களா? புரியுதுங்களா? ரைட், 3 இங்கே என்ன மதிப்பு இருக்குதோ, வேல்யூ, நம்ம சொல்லும் போதே 2:1 தானே சொல்லணும், அந்த வேல்யூ 6 இருக்கு இல்லையா, அந்த 6 இங்கே எழுதிக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ என்ன இங்கே டிஃப்ரென்ஸ் கிடச்சி வருதோ, சமமாக இருக்கணும், அதே அந்த சமமாக இருக்கிற மதிப்பை பங்குன்னு எடுத்துக்கோங்க, அதுக்கு வேல்யூ ஈக்குவல்ட்டுன்னு வச்சுக்கங்க. இப்போ 3 விலை 6 அப்படின்னு வருது, இதை நான் 1 மாற்றிக்கணும், அப்போ தான் என்னால் கணக்கு போட முடியும். ஏன்னா இங்கே பாருங்களேன், உதாரணத்துக்கு இந்த இடத்துல தற்போது வயசில் 5, அதாவது ரவிக்கு 5 இருக்குது, ராஜாவுக்கு 12 இருக்குதுன்றாங்க. அப்போ 1 எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் கணக்கு போட முடியும். கரெக்டா? அப்போ அந்த 1 தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், 3 6 கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ 3 6 அப்போ 1 அப்படின்றது 2 1 பங்குன்றது 2 ரூபான்னா, இப்போ ரவிக்கிட்ட 5 இருக்குது,
ராஜா கிட்ட 12 பங்கு இருக்குது. அப்போ அப்படியே என்னது அஞ்சாவோட பிரிக்கலாமா? ஏன்னா ஒரு பங்குன்றது 2 ரூபாய், சாரி 2 ரூபாய் தானே கண்டுபிடிச்சோம். எஸ் எஸ், அப்போ ஒரு பங்கு 2 ரூபாய்னா 5 பங்கு எவ்வளோ? 2 × 10 அம்புடுதான் முடிஞ்சு போச்சு. ஒரு பங்கு 2 ரூபாய்னா 12 பங்கு ரவி வச்சிருக்காப்ல. அப்போ பாண்டமாண்ட 24 வயசு, அவ்வளவுதாங்க. அப்போ ரவிக்கு 10 வயசு, ராஜாவுக்கு 24 வயசு. இப்ப என்ன க்வெஸ்சன் கேக்குறாங்க அப்படின்னு கேட்டா வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ரெண்டு பேரோட தற்போத வயத்தோட வித்தியாசம் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்படின்னா 10 × 24 கழிச்சுங்க. வித்தியாசம்னா கழிக்கணும், கூடுதல்னா கூட்டிக்கணும், சரியா? அப்ப ரவிக்கு 10 வயசு, ராஜாவுக்கு 24 வயசு, இரண்டையும் கழிச்சால் 14 வயசு. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. முடிந்துடுச்சு, அவ்வளவுதாங்க. தெளிவா புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், சரிங்களா? ரைட், அடுத்த கேள்விக்கு போலாம். அடடா என்னடா அது, இப்படி போயிட்டேன். 1 செகண்ட், இப்படியே வந்துட்டேன் வெளியே, சரிங்களா? ரைட், 1 செகண்ட், அப்படியே வந்து சாரிப்பா, கொஞ்சம் எடிட் பண்ணலாம் நமக்கு தெரியாது, வெளியில் போயிட்ட மாற்றி எழுதிட்டேன். ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணிப்போம். அடுத்தது 15வது கேள்வி. விவேக் மற்றும் சமித் ஆகியோர் இருவரின் வயதுகளின் விகிதம் 2:3. 12 ஆண்டுகளுக்கு பின் அவர்களின் வயதுகளின் விகிதம் 11:15 எனில் சமித்தின் வயது என்ன? 2018 TNPSC கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன சொல்கிறாங்கன்றத அப்படியே முதல்ல ஃபுல்லோ பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, முதல்ல விவேக்கு கொடுத்துருக்காங்க, அடுத்தது சமித்துன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல தற்போது வயசு எழுதிக்கலாம், ஓகேங்களா? தற்போது என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? விவேக் மற்றும் சமித் ஆகியோ இருவருடைய வயதுகளோட விகிதம் 2:3 சொல்லிட்டாங்க. நல்லா பாருங்க, இங்கே தற்போதுன்னு கொடுக்கல. ஸோ கொடுக்க மாட்டாங்க, சில சம்பளம் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அதை எதுவுமே இல்லைன்னா அது தற்போதுன்னு எடுத்துக்க சொல்லிட்டேன், சரிங்களா? அப்போ 2:3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, 2:3 எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு பின்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இந்த இடத்துல 12 போட்டுக்கிட்டு பின்புன்னு எழுதிக்கிறேன், சரிங்களா? புரியுதுங்களா? ரைட், 12 ஆண்டுகளுக்கு பின்பு அவர்களோட வயதுகளோட விகிதம் 11:15 சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம், 11:15 அப்படின்னு எழுதிக்கலாம். 15 தானே, வெரிஃபை பண்ணிக்கலாம். எஸ் கரெக்ட், ஓகேங்களா? ரைட், இப்போ நான் அடுத்தது என்ன டூ ஃபைண்ட் கேட்குறாங்கன்னு நான் பார்க்க போகிறதில்ல. நம்ம எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம், என்ன கேட்குறாங்களோ அதை டிக் பண்ணிக்கலாம், சரிங்களா? சரி, 2:1 2:1 வந்துட்டாவே நம்ம மெத்தேடில் 100% சூட்டபிள் ஆகும். நம்ம மெத்தேட் என்னப்பா அப்படின்னு கேட்டால், ஜஸ்ட் இதை கழிச்சுக்கணும், அதாவது 2 × 11 கழிச்சுக்கணும். அதே மாதிரி 3 × 15 கழிச்சுக்கணும், சரிங்களா? ரைட், 2 × 11 கழிச்சா நமக்கு என்ன வரும்னு பார்த்தோன்னா 9 அப்படின்னு வரும். அந்த 9 எழுதிக்கிறேன், சரிங்களா? இங்கே ரேஷியோ வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து 3 × 15 போச்சுன்னா 12 அப்படின்னு வரும், கரெக்டாக அந்த 12 இப்படி எழுதிங்க. அடே, என்ன பார்த்தே சமமாக வரல. நான் எல்லா முறையும் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, சமமாக வரணும். சமமாக வரலன்னா சமப்படுத்தணும், சரிங்களா? அப்போ சமப்படுத்தணும்னா இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும், சரிங்களா? இது ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராங்க, வேறு ஒன்றும் பெரிய ஒர்க்கு கிடையாது, புரியுதுங்களா? இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து 3, 3, 4, 4, 5, 5 வந்திருக்கும், 1, 1 வந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல 9, 12 வெவ்வேறு நம்பர் வந்தால் டோட்டலி இந்த ரேஷியோ தப்பு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? எப்போ க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க தப்புன்றீங்களே அப்படின்னு கேட்டால், இதை மாடிஃபை பண்ணணும், சரிங்களா? இது தப்பு தான். சரி, இப்போ இது எப்படி சார் மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஒரே ஸ்டெப் தான், ரொம்ப ஈஸி. இப்போ இப்படி தானே நம்ம கழிச்சோம், ஆமாம், இதை இப்படி கழிச்சோம் இல்லையா, ஆமாம், இப்போ அதில் தப்பாயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்படி கழிக்க போகிறேன். ஆ, 2 × 3 போனால் எவ்வளோ வருது? 1 வரும். அந்த 1 இப்படி வச்சுங்க. அடுத்தது கீழே இப்படி கழிங்க, சரிங்களா? இங்கே கோடு போகிறது புரியுதா? அப்போ 11 × 15 கழிச்சு எவ்வளோ வருது பாருங்க, 4 வருது. அந்த 4 இப்படி எழுதிங்க, சரிங்களா? புரியுதா பாருங்க? ரைட், இப்போ 2 × 3 கழிச்சு 1 வந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 11 × 15 கழிச்சு 4 வந்துச்சு. இங்கே மேலே கழிச்சு வந்த 1 கீழே இருக்கிற 11 × 15 பெருக்கிங்க, சரிங்களா? ஒன்றா கூட பெருக்கினா அதுதான் வரப்போகுது. இருந்தாலும் ரூல் நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? அடுத்தது கீழே கிடைச்ச 4 மேலே இருக்கிற 2 × 3 பெருக்கணும், அவ்வளோதாங்க. ஸோ அப்படி இன்டர் இதுதான் பண்ணுறேன், அதாவது மேலே இருக்கிறத கீழே இருக்கிற 2 நம்பரை கூட பெருக்கிறேன், கீழே இருக்கிறத மேலே இருக்கிற 2 நம்பரை கூட பெருக்கிறேன், சரிங்களா? புரியுதுங்களா? ரைட், அப்படி பெருக்கிட்டா அப்போ வரும் பார்த்தீங்களா ஒரு ரேஷியோ, அது பர்ஃபெக்ட்னு அர்த்தங்க. அப்போ நான் முதல்ல நான் கீழே இருக்கிற 4 மேலே இருக்கிற 2 × 3 பெருக்க போகிறேன். அப்படி பெருகுனா
அந்த ஒரு நாள் நாளைக்கு இருந்தாங்க 800, அந்த 8 இங்கே எழுதிக்கிறவங்களுக்கு புரியத்துக்காங்க சரிங்களா. ரைட், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளை மூணாவது கூட பெருக்க போகிறேன். நான் முன் 12 அப்படின்னு வரும், அந்த 12 இங்கே எழுதிக்கிறேன் சரிங்களா. இப்போ புரியுதா நான் போட்டது இது என்னது தற்போது ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே பாருங்கள் 1 கூட 11 1 கூட 15 பெருக்கினா அதே தான் இருக்கும், எந்தவித சேஞ்சஸ் ஆகாது. அப்போது 11:15 எழுதிக்கிறேன், 11:15 இது 12 ஆண்டுகளுக்கு பின்புன்னு கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கிட்டேன் சரிங்களா. இப்போ நான் இதை போட்டது புரியுதப்பா, இதுதாங்க கரெக்ட் சரிங்களா. இதுக்கப்புறம் நான் கணக்கு இப்போ யூஸ் பண்ணும் போது 100% தான் கரெக்ட். அது எப்படி சார் கரெக்ட்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா. ஸோ இப்போ நான் இது வரைக்கும் போடுறது புரியுதா ரைட். இப்போ என்ன பண்ணால் வழக்கமாக நார்மல் மெத்தடுக்கு வந்துருங்க, 2:1 இருக்குது மறுபடியுமா, இல்லை 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 ஆல்ரெடி பார்த்தாது தப்பாயிடுச்சு இல்லையா, அதனால இப்போ நம்ம வாடி பே பண்ணிட்டோம். அப்போ 2:1 இருந்துட்டாவே நமக்கு என்ன ரூல் தெரியும், அப்படியே இதை கழிச்சுக்கு வந்துத்தான் இதையும் கழிச்சுக்கு வந்துத்தான் சரிங்களா. மறுபடியுமா சரி கழிப்போம், 8:11 போச்சுன்னா எவ்வளோ வரும், 2:3 வரும் சரிங்களா. இந்த இடத்துல 3 போட்டுங்க, ரேஷியோ வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 12:15 போச்சுன்னா 3 வரும் சரிங்களா. ஆடாடாடாடா இப்போ பாருங்க கரெக்டாக வந்துருச்சா, அவ்வளோதாங்க. இதுதான் வேற ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன சேஞ்ச் தான், மற்றபடி எல்லா ஸ்டெப்பும் சேம் தான். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, 3:3 சேம் நம்பர் வந்துருச்சு. சேம் நம்பராக வந்தால் போதும், என்ன நம்பர் ஒன்றாலும் இருக்கட்டும் சரிங்களா. அப்போ அந்த 3 இப்படி என்ன சொன்னேன், 3 பங்குன்னு எழுதிக்கோங்க, அதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கானோ அதை எழுதிங்க 12, அவ்வளோதாங்க அம்புடுதாங்க அம்புடுதான். ஸோ 12 பீஸோட விலை 3 பீஸோட விலை 12 ரூபாய். இப்போ எனக்கு 1 பீஸோட விலை தேவை, அப்போ என்ன பண்ணுறேன், 3:3, 4:12 அப்போ 1 பீஸோட விலை 4 ரூபான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வாங்க க்வெஸ்சனுக்கு சரிங்களா. க்வெஸ்சனில் இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் சமீத்தோட வயசு என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள் முதல்ல விவேக் இருக்காரு, ரெண்டாவது சமீத் இருக்காரு. இங்கே பாருங்க இங்கே வந்துருங்க, அதில் கணக்கு போடக்கூடாது, நம்ம இப்போ மாடிஃபை பண்ணதில் தான் போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா விவேக்கு, இது சமீத் சரிங்களா. தற்போது சமீத்தோட வயசு என்னன்னு கேட்குறாங்க, நம்ம 2 வயசுமே கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ அங்கே பாருங்கள் 1 பீஸோட விலை 4 ரூபாய், அப்போது சமீத்துக்கிட்ட 12 பீஸ் இருக்குது தற்போது கரெக்டாக. 1 பீஸ் 4 ரூபான்னா 12 × 12 = 24 அவ்வளோதாங்க, 48 வயசு சமீத்துக்கு. அடுத்தது விவேக் இருக்காரு, விவேக் வந்து பார்த்தீங்கன்னா 1 பீஸ் நான் 4 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன், அப்போ 8 பீஸ் விவேக் வச்சிருக்காரு, 8×16 = 16 × 16 = 32 அப்போ விவேக்கோட வயசு 32, சமீத்தோட வயசு 48. செக் பண்ணிடலாமா, பண்ணிடுவோம். இவங்க யாரை கேட்குறாங்க, சமீத். அப்போ 48 வயசு ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இப்போ இது யாரு, சமீத். 32 இருக்கு பாருங்க, அது யாரு, விவேக்கு. தெளிவாகுதா? ஸோ யாரை கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. பட் இங்க சமீத் கேட்டதால ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஏ வந்து விவேக்குடைய வயசு, ஸோ அடுத்த அழகா எழுதி வச்சுக்கோங்க, அவ்வளோதாங்க. ஸோ இதில் எப்படி கேட்கலாம், சமீத் வயசு கேட்கலாம், விவேக்கோட வயசு கேட்கலாம், ரெண்டு பேரோட கூடுதல் கேட்கலாம், ரெண்டு பேரோட வித்தியாசம் கேட்கலாம், அப்படிதான், வேற எதுவும் கேட்க முடியாது சாமி. ஓகே அடுத்த கேள்விக்கு போயிடலாம் வாங்க. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 16வது கேள்வி. ஸோ 16வது கேள்விக்கு முன்னாடி 17வது கேள்விக்கு வந்துடுறேன், ஏன்றத நான் பின்னாடி சொல்கிறேன். இதான் நம்ம இன்ட்ரோவில் பார்த்த சம்ம, 2 எண்கள் 5:6 என்ற விகிதத்தில் உள்ளன, அவை ஒவ்வொன்றிலும் முறையே 8 கழித்தால் அவற்றின் விகிதம் 4:5 என மாறுகிறது எனில் அந்த எண்களை காண்க. 9th நியூ புக்ல கேட்டு கொடுத்துருக்காங்க, சூப்பர்பா. இப்போ க்வெஸ்சன் பார்த்தா இது ஏஜ் சம் மாதிரியே கிடையாது, ஆனால் நம்மளுடைய தேரி என்ன, நம்ம ஏஜுக்கெல்லாம் போட்டணும் இல்லை, 2:1 இருக்கணும், அவ்வளோதான் நம்ம கான்செப்ட். இங்கே 2 எண் இருக்குதுன்றாங்க, நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஏ ஆ பின்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. ஸோ அந்த 2 எண் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 எண்கள் வந்து 5:6 என்ற விகிதத்தில் இருக்கான், அப்போ அந்த இடத்துல 5:6 எழுதிக்கிறேன் சரிங்களா. ஓகே அதுக்கடுத்தது என்ன சொல்கிறான்னா, ஒவ்வொன்றையும் 8 வந்து கழிக்க சொல்கிறாங்க. ஸோ 8 கழிக்கணுமா, அந்த 8 இப்படி எழுதி வச்சுங்க, வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படி 8 கழிச்சிட்டா அப்போ ஒரு ரேஷியோ கிடைக்குது, அது 4:5 அவ்வளோதாங்க, 4:5. இப்போ பாருங்க முதல்ல ஒரு 2 எண் இருக்குது, அவங்களுடைய ரேஷியோ வந்து 5:6 சொல்லிட்டாங்க, அந்த எண்களில் 8 கழிக்கணுமா ஒவ்வொன்றிலையும்.
அப்படி எட்ட கழிச்சா அப்போ வந்து 4:5 மாறிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதை அவங்க சொன்னதை அப்படியே எழுதிக்கிட்டேன். எழுதிட்டு அப்படி பார்த்தா 2:1 இருக்குது. அடாடாடாடா 2:1 இருந்துட்டாவே நம்ம மெத்தேட் 100% சூட்டபிள் ஆகும் இல்லையா? அப்போ நம்ம மெத்தேட் என்ன, ஒரு கோடை போடுங்க, போட்டுட்டு இதையும் இதையும் கழிங்க. அதாவது 5 4 கழிக்கணும், 6 5 கழிக்கணும். அப்படி 5 4 போனால் 1 வரும். அதே மாதிரி 6 5 போனால் 1 வரும். அட்டே சமமாக வந்துருச்சுப்பா. ஸோ சமமாக வரல, இப்போ நம்ம போன கணக்கில் பார்த்தோம், பட் இந்த கணக்கில் வரல. ஓகே, அப்போது சமமாக வந்துருச்சு, வரலனா தான் அது செகண்ட் ஸ்டெப்பு. அப்போ வந்துருச்சா? அப்போது இங்கே என்ன நம்பர் வந்திருக்கு, 1 வந்திருக்கு. அந்த ஒரு பங்கு அப்படின்றது வேல்யூவை குறிக்கும். வேல்யூ 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 8 நான் இங்கே எழுதிக்கிறேன், புரியுதா? பாருங்கள், இதில் நமக்கு வேலை ரொம்ப மிச்சங்க. ஒரு பங்குனா 8 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அந்த எண்களை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த எண்கள்னா எதை செலக்ட் பண்ணால், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 எண்களோட ரேஷியோ 5:6. அதுக்கப்புறம் ஒவ்வொரு எண்ணாவோட 8 கழிச்சதுக்கு அப்புறம் தான் 4:5 வருது. ஆனால் அவங்களுக்கு என்ன கேட்குறாங்க, அந்த எண்ணு தான் கேட்குறாங்க, 8 கழிச்சு கேட்கல. புரியுதா குவஷனோட தரம்? அப்போ 5:6 தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒரு பங்குன்றது 8 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ 5 வச்சுருக்காரு, பி வந்து 6 வச்சுருக்காரு. அப்போ நம்ம ஒரு பீஸ் வந்து 8 8 வரும், 40 அப்படின்னு வந்துடும். கரெக்டாக 6 8 48 வந்துடும். அப்போ ஏ கிட்ட 40 பி கிட்ட 48 இருக்குது. செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இந்த பாருங்கள், 100% வந்துருக்குது. 9th நியூ புக்கில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாடலில் அடிக்கடி சம் கேட்குறாங்க. இது 2022 இதே மாடலில் கேட்டிருக்காங்க. அதோ பாருங்களேன், 5/25/2022 கேட்டிருக்காங்க. சரிங்களா, என்ன மெத்தேடு, இந்த கமிஷன் பார்த்துட்டு போயிடலாம். இரு எண்கள் 2:5 என்ற விகிதத்தில் உள்ளன. சரி, ஒவ்வொரு எண்ணுடன் 4 கூட்டினார். இப்ப பாருங்க, நம்ம நியூ புக்ல வந்து 8 கழிக்க சொன்னாங்க, இங்க கூட்ட சொல்றாங்க. ஓகே, 4 கூட்டினால் அவற்றின் விகிதம் 4:9 என அமையும். எனில் அவ்விரு எண்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 25/5/2022 கேட்டிருக்காங்க. சம இன்ட்ரெஸ்டான குவஷன். நீங்கள் பாருங்கள், நமக்கு தேவை என்ன, 2 1 இங்கே ஒரு ரேஷியோ இருக்குது. நான் எழுதிக்கிறேன், இரு எண்கள் சொன்னதால் A:B நானே அசியூம் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அதில் அந்த 2 எண்களோட ரேஷியோ 2:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்தது இதில் ஒவ்வொன்றா கூட 4 கூட்ட சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ அந்த 4ன்றது வேல்யூவாக அப்படி வச்சுக்கிறேன். அப்படி 4 கூட்டினா 4:9 மாறிடுது. 4:9 அப்படின்னு மாறிடுது. சரிங்களா, ரைட். அப்படின்னா 2 என்ன கேட்குறாங்கன்றது நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது 2:1 இருக்குது. 2:1 வந்துட்டாவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லைங்க, இப்படி ஒரு கோடை போடுங்க, கோடை போட்டுட்டு இதையும் கழிங்க. அதாவது 2 4 கழிங்க, 5 9 கழிங்க. 2 4 போச்சுன்னா 2 கிடைக்கும். கரெக்டா, அதே மாதிரி 5 9 போனால் 4 கிடைக்கும். அடே கடவுளே, என்ன பார்த்தே அசமமாக வரல, புரியுதா? ஸோ இந்த கட்டாயமாக சமமாக வந்து தான் ஆகணும். அப்படி வந்தால் தான் க்வெஸ்சன் கரெக்ட், இல்லைனா க்வெஸ்சன் தப்பு, அது யார் சொன்னாலும். சரிங்களா, அப்போ இங்கே சமமாக வரல. அப்படி வரலன்னா உங்களுக்கு என்ன தேடி சொன்னேன், இதுக்கு முந்தின சம், போன சமக்கு முந்தின சம் தான் நம்ம பார்த்தோம். என்னது, இதை இப்படி கழிக்க சொன்னேன். அதாவது 2 5 கழிச்சுக்குங்க. அதே மாதிரி 4 9 கழிச்சுக்குங்க. சரிங்களா, ரைட். அப்படி கழிச்ச என்ன வருது, 2 5 போனால் 3 வருது. அதே மாதிரி 4 9 போனால் 5 வருது. கரெக்டா, ரைட்டா, புரியுதா தெளிவா? ரைட், இப்போ மேலே கழிச்சு வந்த 3 கீழே இருக்கிற 2 நம்பராக கூட பிரிக்குங்க. 4 9 கூடயும் பெருக்கணும். அதே மாதிரி கீழே கிடைச்ச 5 மேலே இருக்கிற 2 5 கூடயும் பெருக்கணும். அவ்வளோதாங்க, அதை செஞ்சுட்டா உங்களுக்கு கரெக்டாகிடும், 100% கரெக்டாகிடும். ஸோ பயப்படவே வேண்டாம். சரிங்களா, அப்போ அப்படி வரலன்னா நீங்கள் தான் தப்பாக போகிறீங்கன்னு அர்த்தம், க்வெஸ்சன் தப்பாகாது. ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 100% கரெக்டாக வரும் நான் சொல்கிறது. சரிங்களா, ரைட். முதல்ல என்ன பண்ணிடலாம், மேலே இருக்கிற 3 கீழே இருக்கிற 4 9 பெருக்கிறேன். 3 12 இருங்க, மேலே இங்கேயிருந்து பெருக்கலாம். சாரி, ஏன்னா நம்ம கரெக்டாக ஸ்டெப் வரணும் இல்லையா. கீழே இருக்கிற 5 மேலே இருக்கிற 2 5 பெருக்கிறேன். 1 5 2 10 வரும். அந்த 10 நான் என்ன பண்ணிக்கிறேன், அங்கே
கீழே எழுதிக்கலாம் சரிங்களா. இங்கே இடம் இல்லையா, முடிஞ்சிருச்சு. சரி அப்போ இங்கே பாருங்கள், நான் மேலே எடுத்து எழுதுறேன், இடம் இல்லைங்க. அப்போ அதனால் இங்கே எழுதுறேன் பத்துன்னு எழுதிக்கிறேன் சரிங்களா. பத்தா இருங்க, மறுபடியும் பார்க்குறேன் எதனா தப்பாக சொல்லிட்டுனா அப்படின்னு பார்த்தா ஓரஞ்சஞ்சு இரஞ்சு பத்து கரெக்ட். அடுத்தது இந்த அஞ்சு வந்து இங்கே இருக்கிற அஞ்சா கூட பெறுகிறேன், ஐஞ்சு இருபத்தி அஞ்சு அப்படின்னு கிடைக்கும். இந்த இடத்துல இருபத்தஞ்சுன்னு எழுதிக்கிறேன், கீழே இடம் இல்லை அதனால இங்கே எழுதிறேன் சரிங்களா ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மூணு கீழே இருக்கிற நாலாவடியும் ஒன்பதாவடியும் பெறுகிறேன், நாமுன் பன்னெண்டு அப்படின்னு வரும். அந்த நாமுன் பன்னெண்டு இங்கே எழுதிக்கிறேன் கீழே சரிங்களா, பன்னெண்டு ரேஷியோ வச்சுப்போம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒம்பது பதினெட்டு, அப்புறம் பதினெட்டு ஒம்பது எவ்வளோ வருது பாருங்க, அவ்வளோதான் ஆன்சர் சரிங்களா, இருபத்தி ஏழு சரிங்களா. மூ ஒம்பது இருபத்தி ஏழு அப்படி சொல்லிட்டு போயிடுங்க ரைட். அப்போ இருபத்தி ஏழு அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா, தெளிவாக புரியுதுங்களா ரைட். இப்போ இங்கே ஒரு கோடு போட்டுங்க. நெக்ஸ்ட் என்ன இங்கே வேல்யூ என்ன இருக்குது பாருங்க, நாலு இருக்குது, அந்த வேல்யூ நாலையும் இங்கே எழுதிக்கிறேன் சரிங்களா. இப்போ இதுதான் கரெக்டுங்க ஓகேவா. இப்போ நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பார்க்க போகிறோம். என்ன ஸ்டெப்னா ரெண்டு ரேஷியோ ஒரு வேல்யூ இருக்கு, ரெண்டு ரேஷியோ ஒரு வேல்யூ இருந்துட்டா அப்படியே கழிச்சுக்கு வந்துட்டான். பத்தில் பன்னிரெண்டு போனால் ரெண்டுன்னு கிடைக்கும், அதே மாதிரி இருபத்தஞ்சில் இருபத்தேழு போனால் ரெண்டுன்னு கிடைக்கும். வா சூப்பர் பாருங்க, இப்போ புரியுதா. ஸோ ஒரே ஸ்டெப்பு தான், பெருசாலாம் கிடையாது ஓகேவா. அப்போ ரெண்டு பங்கு அப்படின்றது நாலு ரூபா, எனக்கு ஒரு பங்கு தெரிஞ்சதான் கணக்கு போட முடியும். அப்போ ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு, அப்போ ஒரு பங்குன்றது ரெண்டு ரூபா அப்படின்னு கண்டுபிடிச்சு சரிங்களா. இப்ப நல்லா கவுனிங்க. இப்ப என்ன தேவை அப்படின்னு கேட்டா, இப்ப என்ன க்வெஸ்சன்ல கேக்குறாங்கன்னு பார்த்துட்டு வருவோம். க்வெஸ்சன் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவ்விரு எண்களை காண்க, அதனா இல்ல இல்ல கீழே இருக்கும்ல அடுத்த கணக்கா, எஸ் இல்லை இல்லை இதுதான் இதுதான் அவிரு எண்கள் தான் கரெக்ட் ரைட். அப்போ அந்த ரெண்டு எண்ணு கண்டுபிடிச்சலாம் வாங்க, இதுதான் அந்த ரெண்டு எண்ணு சரிங்களா, பத்து இருபத்தஞ்சு ஓகேங்களா. அப்போது இங்கே பாருங்கள், ஒரு பங்குன்றது நான் ரெண்டு ரூபான்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இவர்கிட்ட பத்து பங்கு இருக்குது, ஏ கிட்ட பி கிட்ட இருபத்தஞ்சு பங்கு இருக்குன்னு வச்சுங்க. அப்போது ஓர் பைத் பைத்து ஈர் பைத்து இருபது அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பங்குன்றது ரெண்டு ரூபான்னு கண்டுபிடிச்சிருக்கேன், பி கிட்ட இருபத்தஞ்சு இருக்குது, இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பது. அப்போது இருபது கமா ஐம்பது தான் சரியான விடை, பார்த்துடலாமா அப்படின்னு பார்த்தா பர்ஃபெக்டாக வந்துருக்குது. இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டிருக்காங்க. இப்போ க்வெஸ்சன் பாருங்கள், அழகாக புரியுதுங்களா. ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக தான் பொறுமையாக சொல்கிறேன், ஏன்னா இதெல்லாம் புத்தகத்தில் இல்லை, புத்தகத்தில் ஒரு க்வெஸ்சன் கொடுத்துட்டாங்க ஆனால் இது அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் பொறுமையாக சொல்லிட்டுருக்கேன். ஃபைனல் க்வெஸ்சன் வந்துடலாம். இது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, இரு எண்களின் விகிதம் வந்து ஒன்று இஸ்ட்டு ரெண்டு, இவ்விரு எண்களுடன் ஏழை கூட்டினால் அதோட விகிதமானது மூணு இஸ்ட்டு அஞ்சு என மாறுகிறது, எனில் இதன் மிகப்பெரிய மதிப்பு என்ன, மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம எல்லாமே கண்டுபிடிக்க போகிறோம், பெரிய எண்ணு சின்ன எண்ணு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ இதே மாடல் தான் புது புக்லேயே சேர்த்துருக்காங்க போல ரைட். இப்போ பாருங்கள், இரு எண்கள் ஏ பின்னு வச்சுக்கிறேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவற்றோட ரேஷியோ ஒன் இஸ்டு ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க, அந்த ரெண்டு எண்ணோட ரேஷியோ சரிங்களா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு எண்ணாக கூட ஏழை கூட்டணுமா, ஏழை கூட்டுறாங்க இல்லையா, அந்த ஏழுங்க வச்சுக்கிறேன், அதான் வேல்யூ சரிங்களா. ஏழை கூட்டணும்னு சொன்னாங்க, அதை வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அப்படி ஏழை கூட்டினா மூணு இஸ்டு அஞ்சுன்னு மாறிதாங்க, அப்போ மூணு இஸ்டு அஞ்சு அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுது ஓகேவா, புரியுதுங்களா ரைட். இப்போ நமக்கு தேவை என்ன, அது ஏஜ் சம்னா இருக்கட்டும் எதனா இருக்கட்டும், ரெண்டு ரேஷியோ ஒரு வேல்யூ. அப்போ இங்கே ரெண்டு ரேஷியோ ஒரு வேல்யூ இருக்குது, ரெண்டு ரேஷியோ ஒரு வேல்யூ இருந்துட்டாவே இந்த ஒன்றையும் மூணையும் கழிச்சிக்கலாம், அதாவது இந்த இது மாதிரி கழிச்சிக்கணும், நான் போடுற மாதிரி கோடு ரெண்டையும் அஞ்சையும் கழிச்சிக்கலாம் புரியுதா ரைட். இப்போ நான் கழிக்க போகிறேன், அப்படி கழிச்சா மூணில் ஒன்று போனால் ரெண்டுன்னு கிடைக்கும், அதே மாதிரி அஞ்சில் ரெண்டு போனால் மூணுன்னு கிடைக்கும். ஆடா டாடா இதுவும் சமமாக வரல சாமி. இப்போ சமமாக இருந்தால் கணக்கு முடிஞ்சு போச்சு, அழகாக போட்டு போயிடலாம், சமமாக வரல. சமமாக வரலன்னா இது கணக்கே தப்பு அப்படின்னு அர்த்தம், இந்த ரேஷியோ வேறு எதுவும் கிடையாது சரிங்களா. அப்போ இதை நான் மாற்ற போகிறேன், மாடிஃபை பண்ண போகிறேன் சரிங்களா. அப்போ மாடிஃபை பண்ணோன்னா இப்படி கழிங்க, முதல்ல இப்படி கழிச்சு இல்லையா, அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி கழிச்சு வந்துட்டான், ஒன்றையும் ரெண்டையும் கழிச்சா ஒன்றுன்னு வரும், அதே மாதிரியே மூணையும் அஞ்சையும் கழிச்சா ரெண்டுன்னு வரும் சரிங்களா. இப்போது மேலே கழிச்சு வந்த ஒன்றை கீழே இருக்கிற ரெண்டு நம்பரை அவட பிரிக்குங்க, மூணா கூடியும் அஞ்சா கூடியும். அதே மாதிரி கீழே கழிச்சு வந்த ரெண்டை மேலே இருக்கிற ரெண்டா கூடியும் ஒன்றா கூடியும் பிரிக்குங்க, அப்படி செஞ்சிங்கன்னா அது கரெக்டுங்க அவ்வளோதான் சரிங்களா ரைட். இப்போ ரெண்டா கூட மேலே இருக்கிற நம்பரை பிரிக்கிறேன், ஓ ரெண்டு ரெண்டுன்னு வந்துடும், இங்கே எழுதிட்டுமா, ஓ ரெண்டு ரெண்டு அப்படின்னு வந்துடும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா கூட ரெண்டு பிரிக்குனா ரெண்டு ரெண்டு நாலு அப்படின்னு வந்துடும், அந்த நாளை இங்கே எழுதிக்கிறேன் சரிங்களா ரைட்.
ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அடுத்தது இங்கே அடுத்த ஸ்டெப் மேலே இருக்கிற ஒன்று கீழே இருக்கிற மூணா கூடிய அஞ்சா கூடிய பேருக்கிறேன். அப்போது அப்படியே பேருக்கு அதுதான் வரப்போகுது. அப்போ 3:5 சரிங்களா. இதில் வர வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 7 இப்படி எழுதிக்கிறேன் சரிங்களா. ரைட், இப்படி ஒரு கோடு போட்டுங்க. இப்போ 2:1 வேல்யூ வந்துருச்சு சரிங்களா. இது ரெண்டாவது ஸ்டெப்பு தான். இருந்தாலும் அப்படியே இதை ஞாபகம் வச்சுங்க, 2:1 வேல்யூ இருக்குது. அப்படி பண்ண என்ன பண்ணுவோம், இதை கழிச்சுப்போம், அதேமாதிரி இதை கழிச்சுப்போம் சரிங்களா. ரைட், அப்போ 3:2 போச்சுன்னா 1 வரும் கரெக்டா. ரைட், அதே மாதிரி 4:5 போனா 1 வரும். சூப்பர், அப்ப கட்டாயமா வருங்க. இந்த மாதிரி போட்டா 100% பர்ஃபெக்டா வரும். அப்போ ஒரு பங்கு அப்படின்றது 7 ரூபா. இப்போ கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க, பெரிய எண் கேட்டிருக்காங்க கரெக்டா. இருங்க அந்த கொஸ்டினுக்கு வந்துடும். எங்க இருக்குது கொஸ்டின் பாருங்க, அதன் மிக பெரிய எண். நான் ரெண்டுமே கண்டுபிடிக்கிறச்சாமே, பெருசு கேட்டா என்ன சிறுசு கேட்டா என்ன. ஸோ இங்க பாருங்க, இதுதான் அந்த எண்கள் சரிங்களா. 2:4 தான் அதோட எண்கள் ஓகேவா. ஏன்னா இங்க கீழே வர தென்னது 7 கூட்டினதுக்கு அப்புறம், அப்போ அது அந்த எண் கிடையாது. 7 கூட்டினதுக்கு அப்புறம் அது வேற எண்ணம் மாறிடும் கரெக்டா. ரைட், குழப்பிக்காதீங்க. உடனே பெரிய எண்ணா இதில் இருக்குது 5 அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த எண்ணில் பெரிய எண் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ அந்த எண்கள் 2:4 தான். அப்போ ஒரு பங்குன்றது நான் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன், 7 கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு பங்கு 7, 2 எவ்வளோ ஆகும், ஒரே 7 14 வரும். 4 என்ன ஆகும், ஒரு பங்கு வந்து 7 நாலாவோட பேருக்குன்னா 28 கிடைக்கும் சரிங்களா. இப்போ 14:28 தான் அந்த எண்கள். ஆனால் இவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதில் எதுப்பா பெரிய எண்ணுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அது பாருங்க, ஸோ இப்போ நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம் சின்ன, அதாவது 1:14 1:28 கரெக்டா. ஸோ பெரிய எண் 28, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. பாருங்க தெளிவாக புரியுதுங்களா, ரொம்ப ஈஸியாக 6 நடத்தியிருக்கேன். ஆனால் எல்லாமே இம்பார்ட்டன்ட், அடிக்கடி TNPSCல கேட்குறாங்க. 3 புது புக்கை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், இதே வயது கணக்கில் அடுத்த பாட்டில் பார்க்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.